வணக்கம், பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்டென் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஒரு சூப்பரான பென்டென் கேம். ஏன்னா வந்து இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையான ரகரகமான ஏலியன்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் அல்டிமேட் ஃபார்ம்ல கூட நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் வீடியோ பார்க்குறவங்களாம் டக்குன்னு வந்து ஒரு லைக்கு ஒரு ஷேர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து நியூ கேம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து யாராவது ஏங்க இது குவென்னா இது ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பென் எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பென் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து என் வாட்ச் வேறு இப்போ ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, யாரும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அசுமத்தாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பென் வந்து இல்லை இல்லை இரு இரு என் வாட்ச் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது, இது யாருன்னா வந்து என்னோடய ஃபேன், என்னோடய தீவிரமான ஃபேன் ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் ஒரு குட்டி பையன் தான், ஆனால் அவன் ஏன் இவ்வளோ ஃபோன் பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்கிறான். ஏங்க இவன் தாங்க அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறனா வந்து பென் சீக்கிரம் ஃபோனை எடு, இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, டே தம்பி வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இருமா நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஏங்க அந்த ஃபேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பென்னுக்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா, பட் அவன் கடைசி இருக்க அவனால் சொல்ல முடியல, ஏன்னா பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங்கில் இருக்காரு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்து ஏதோ ஒரு மிருகம் மாதிரி காமிக்கிறானுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான் வந்து பென் நீ எங்கே இருக்க, சீக்கிரம் ஃபோன் எடு அப்படின்னு சொல்லி கத்துறான். பட் ஆக மொத்தம் பென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆம்னிட்ரிக்ஸ்லேயே ஃபோனை அட்டனே பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏலியனை வந்து இந்த ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓ இந்த ஸ்க்ரீனா, சரி எனக்கு அதெல்லாம் வேணாம், இருக்கிறதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்ல. ஓகே இப்போ நம்ம வந்து ஏதோ இடத்துல போய் வந்திருக்கோம். என்னது இந்த டோர் இஸ் ஓகே, இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சான். இப்போ நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்கிறாங்க, தப்பிச்சிருவோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான இடமாங்க இது. சரி வாங்க போய் ஆவானா இருந்தாலும் சரி அடித்து மண்டையில் கொட்டி விட்டு நம்ம வந்து இன்றைக்கி மாஸ்க் கட்டுறோம். என்னடா இது தரையில் எலியெல்லாம் ஓடுது. ஓகே ஏங்க பின்னாடி பாருங்களேன் ஏதோ வந்து கல்லுக்கல்லாம் உழுது. அதுக்கு வந்து இப்போ இவன் நான் தெரியுமா சொல்கிறான், இவன் பேர் கெவின் தானே, கெவினா சொல்கிறனா வந்து பென்னு உன் மண்டையில் முடி சரியில்லை, உனக்கு வேணால் சீப்பு வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் பைத்தியமே இங்கே வாடா நீ கொய்யால அங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் பாருங்களா, மண்டைக்கு சீப்பு வேணுமான்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஏதோ போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கு போல். ஓ ஏதோ இதுங்க லிவருங்க, ஓகே லிவர் அழுத்தி விட்டாச்சு. யார் அவனுங்க, ஏங்க ரெண்டு திருட்டு பசங்க வரானுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ஃபைட்டிங்கா, ஆக்சுவலி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா வந்து எந்த பென்டன் கேம்லேயும் சரி நம்ம வந்து பென்னை அட்டாக்கே பண்ண முடியாது, பட் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் நம்ம வந்து பென்னாக கூட ஃபைட் பண்ணலாம். ஓகே இப்போ போயிட்டு இவனுங்களை அடித்தே தம்சம் பண்ணுறோம். ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏங்க இந்த பென்னு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ணு, தம்பி நீ அட்வைஸ் பண்ணுறது கொஞ்சம் நிறுத்து, எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓகேவா, நீ கொஞ்சம் அடங்கு, அண்ணன் வர நீ ஒதுங்கு, குத்து 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 டே தம்பி இரு இரு இரு. ஏங்க என்னங்க இதா, ஹேய் வாவ் வாட் இஸ் திஸ், யாருங்க இவன், பார்க்கும்போதே மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கே, எங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க இந்த ஏலியனு, சத்தியமாக நீங்கள் பேரெலாம் தெரில, சரி ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போவோம், ஏதோ காட்டு மிராண்டியுமே அடிக்கிறோன்னே குத்துறோம் கொய்யால சரியான அடி. ஓகே ஓகே இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது இது மினி ரோபோட் மாதிரி இருக்குது. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ சீக்கிரமாக வந்து நிறைய விதவிதமான ஏலியன்களாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா நான் மாறியே மாறிட்டேன், இப்போ வந்து எனக்கு சொல்கிறியா எப்படி மாறும்னு சொல்லி சொல்லித்தராங்க. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே ஏறி போகணுமா, சரி போயிடுவோம். ஓகே இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏதோ ரோபோட்டு மாரி ஏலியன் இருக்குது, இதை வச்சு தான் இப்போ மேலே போகணுமா அப்படிதான் நினைக்கிறேன். இரு குதிக்கலாம், ஆ இவன் குதிக்க மாட்டானே, சரி வேறு ஏலியன் மாற்றலாம். ஏங்க என்னங்க இது ஆமை, ஏய் இன்னும் ஆமாம் பறக்குது, ஆஹா வித்தியாசமான ஆமையாக இருக்கும் போல இருக்கே, ஓகேங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு ஒரு ஏலியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஒரு ஒரு வித்தியாசமான அட்டாக்ஸ் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த ஆமை ஏலியன் என்னங்க இப்படி அடிக்குது, ஆனால் இங்கே அட்டாக் பிடிக்கல, சி அட்டாக் பிடிக்கல. ஸோ நான் வந்து ஏய் இவன் யார்றா, இவன் மண்டையில் வந்து டீலாம் பறகுது, இவன் யாருன்னே தெரில, சரி ஏதோ ஒன்று வாங்க அட்டாக் பண்ணலாம், தம்பி நான் ரொம்ப மோசமான ஆள், ஏன்னா ஃபைட்டிங் ஆனால் இவன் செட் ஆகலைங்க, நம்ம வந்து இவனே எடுத்துக்கலாம், இந்த காட்டு மிராண்டி கொய்யால இன்னும் அப்படி
அடிக்கிறே இடிக்கிறியாடா, இன்னும் இவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. இவன் அடிக்கிற ஒரு ஒரு அடியே வந்து பார்த்தீங்கன்னு இடி மாரி விழுது. சாவுடா சாவு. ஓகே, இப்போ வந்து எல்லாரும் காலி ஆயிட்டானுங்க. ஆமா, இப்போ நம்ம எப்படி மேலே போகிறது, ஜம்ப் பண்ணி போகணும். ஆமையம் மரம் நினைக்கிறேன், ஏன்னா ஆமை தான் பறக்குது, வேற எந்த இடம் பறக்க மாட்டேங்குது. இருங்க ஆமையம் மரலாம். ஆமை ஆமை சீக்கிரம் பார்த்து. ஐயோ, 20 எங்க என்னங்க எங்க என்னங்க ஹெலிகாப்டர் மாதிரிலாம் சுற்றுது. அடாடாடாடாடாடாடோ, பயங்கரமான ஆமையாக இருக்கும் போல இருக்கே. சரி ஓகே, இருங்கலாம், இங்கே பாருங்கள், ஹெலிகாப்டர் மாதிரிலாம் சுற்றிச்சு. என்னால் வர மாட்டேங்குது. ஏண்டா நண்பர்கள் கிட்ட காமிக்கலாமே, ஹெலிகாப்டர் மாதிரி பறக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கலாம் முயற்சி பண்ணுறான், இப்போ பறக்க மாட்டான். யூ ஆர் வெரி வெரி கண்ட்ரிபியூட்ரா. ஸோ இப்போ இது உடைக்கணுமா? ஓ, இந்த ஏலியன் வந்து ஈஸியாக உடைச்சிருவான் போல இருக்கு. பென்டன், நீயா? நீ எதுக்கு இங்கே வந்த? ஆ, என்னோட பிளான்ஸை கெடுக்கிறதுக்குனே நீ இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன் பிளானை கெடுக்கிறதுக்கு தான் கண்ணை அண்ணா இருக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடியால் வச்சு உன்னை அடிச்சு போடுறான் அப்படின்றான். டே டே டே, இவங்களாம் கொசு நசுக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், அல்டிமேட் ஏலியன் ஓகேங்களா, இதுதான் ஏலியனோட அல்டிமேட் ஃபார்மு. ஸோ இதனால தான் இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் அல்டிமேட் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷனு. ஓ, அல்டிமேட்டாக மாறினா பயங்கரமாக அடிப்போனோம். ஏங்க, ஃபஸ்ட்டு வந்து புல்டோசர் மாதிரி இருந்தான், இப்போ என்னடா ஜேசிபியாக மாறிட்டான். அடாடாடாடா, செம்ம இது ஆகிட்டானே, என்னடா இது, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சீக்கிரம் அடிச்சு தூக்கு, அடிச்சு அடிச்சு வாய ஒடிச்சுக்கிறா, ஒச்சுக்கிறா, தம்பி இரு தம்பி தம்பி, குத்து குத்து குத்து, சீக்கிரம். ஏங்க என்ன, இத்தனை பேர் வரானுங்க, டே நல்லா சுற்றி முத்தி அறா. எங்க குதிச்சா நான் பயங்கரமாக அடிப்பானு நினைக்கிறேன், ஆனால் குதிக்க மாட்டானே அவன். சரி வாங்க, நம்ம வந்து நார்மலாக வெடிப்போம். டே தம்பிங்களா, சொன்னால் கேளு, உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. ஒழுங்காக உயிருக்கு ஓடியா, இப்போ ஓடி போய் ஒயிஞ்சிக்கோங்க, இல்லைனா அப்புறம் நான் டென்ஷனாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் செத்துடவனே ஃபீலிங்ஸ் பண்ணக்கூடாது. ஐபிஎஸ் சொல்லிட்டேன், குத்து குத்து குத்து. எவ்வளோ சும்மா அடங்க மாட்டானுங்களே இவனுங்க. டே இரா, இன்னும் ரெண்டு, இன்னும் கடைசியாக இருக்குது, இன்னும் மூணு பேரா. சரி வச்சு போட, இன்னும் ரெண்டு ரெண்டு பேர், இன்னும் ரெண்டு பேர். ஏன் வந்துக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க. டே நிறுத்த மாட்டீங்களா? ஏங்க இங்கே பாருங்க, தரையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கானுங்க. உங்களால் பேங்கிரி அந்த பயம் இருக்கணும். ஓகே, என்னடா அது, அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா வர்றேன், பயந்து ஓட்டேன் கோலை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க அந்த இது போயிடுச்சுங்க, அல்டிமேட் ஃபார்ம் போயிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்ச நேரத்தில் வரும் போல இருக்குது. இப்போ வந்து நம்ம குளோனாக மாறினா வந்து ரெண்டு ஏலியனா வரலாமா? என்னது, ரெண்டு ஏலியனா? ஹவு இஸ் பாசிபிள், ஹவு, டெல் மீ ப்ளீஸ், ஐ வாண்ட் டூ ஏலியன். இருங்க, இப்போ ஏதோ சொன்னால், ஆனால் என்ன சொன்னால் தெரியல. வேண்டா வேண்டால கென்னு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஏலியனாக மாறிட்டேன், இப்போ எப்படி நான் குளோன் பண்ணுறது புரியலையே. சம்திங் வி ஹவ் டு டூ நினைக்கிறேன். இருங்க பழுத்தி பார்க்கலாம், அழுத்து. ஓ ஓகே, ஏங்க புரியுதுங்க எனக்கு. இருங்கலாம், இப்போ அழுத்தியாச்சு. ஓ, உட்ட மாலை போயிடுது. ஓ ஓ, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இதுவே ரெண்டு ஏலியனாக இருந்தால் நம்ம வந்து இங்கே ஒரு அழுத்து, அப்படியே இன்னொரு ஏலியனா மாதிரி அங்கே ஒரு அழுத்து. அதுதான் சொல்ல வரானுங்க. ஆனால் எப்படி பண்ணுறதுங்க பாருங்கள், இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து அழுத்தணும், ஆனால் எப்படி பண்ணுறது புரியலையே. இருங்க, ஏதோ குளோன் சொன்னாங்களே. ஓகே, இது கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே, அது கொடுத்துட்டு இன்னொரு பட்டன் கொடுத்தா வந்துடுச்சு. ஸோ ஒரு ஏலியன் கொடுத்து அழுத்தியாச்சு, இப்போ வந்து அப்படியே ரெண்டாவது ஏலியனு. ஓகேங்க, இப்போ ரெண்டுமே வந்து கீழே வந்துச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டக்குன் மேலே ஓடி அப்படியே இது மேலே தாவி போனேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, பயங்கரமான ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏங்க என்னங்க இது, டபுளாலாம் மாற முடியுது? இது ஆக்சுவலி அல்டிமேட் ஏலியன்னா இதெல்லாம் பவர் போல இருக்குங்க, இது ஏலியன்ஸோட பவர் நினைக்கிறேன். ஓகே, ஆமாம் தம்பியே, நீ தான் பார்க்கறதுக்கு வேற லெவலு. இங்கே பாருங்க, ஏங்க இது யூஎஃப்ஓ புரியுதாங்க, இது யூஎஃப்ஓ மாதிரி ஒர்க் ஆகுதுங்க இது. இங்கே பாருங்க, ஸோ அதை பார்க்க அப்படியே யூஎஃப்ஓ மாதிரி அப்படியே ஒர்க்கிங் ஆகுது. அப்படி குத்து குத்து குத்து, தம்பியே இரு இரு இரு. ஐயோ, இந்த இவனா மாறணும், அந்த காட்டு மிராண்டியாக மாறினா ஈஸியாக அச்சு போட்டலாம். அது நம்ம வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்ம வந்து சின்ன ஏலியனா மாதிரி அந்த பொந்துக்குள்ளே போக சொல்கிறாங்க. சின்ன ஏலியன்னா வேற யாரு, அந்த வெள்ளக்கல்ல ரோபோட் பாண்டியன்னா அவனை தவிர்த்து வேற யாரு சின்னது. ஓகே, இப்போ வந்து அந்த குட்டி ஏலியனா மாறியாச்சு. இப்போ வந்து அப்படியே அடிச்சு உள்ளே ஓடிட வேண்டியதான். இந்த தம்பி அடிச்சு உடச்சு விட்றா, அப்படி இப்போ நாராக ஓட்ட போதும். ஓகே, ரைட் 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 ரைட். ஓகேங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா ரக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓ, இந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இழுக்கலாம் போல இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஏலியன், அது உமாங்கோசார். ஓ, அந்த இவன் பேர் உமாங்கோசாராங்க, உமாங்கோசாரு யார், இதோ நம்ம தலைவர். இருங்க, இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உமாங்கோசாரா. ஓ, அப்படியா விஷயம், இப்போ தான் தெரியுது எனக்கு. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கணுமான, எங்கே வைக்கிறது, எங்கே வைக்கிறது. சரி, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓ ஓ, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இது இருக்குங்க, ஒரு அது பண்ண வராது, சுரங்கப்பாதையின் பட்டன். ஓகேங்களா, அந்த பட்டன் மேலே வந்து இப்போ இது வச்சோம்னா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும், நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடிடலாம் போல இருக்குது. ஓகே, அப்படியே தள்ளிட்டு வீரனே வா, வச்சாச்சுங்களா, இப்போ வந்து அப்படியே உள்ளே நுழைஞ்சிட வேண்டியதான். தம்பி
வீட்டுஜி கம்மிங்க. ஐயோ வர ஆரம்பிச்சிட்டே, தம்பி சும்மா சொல்றா கம்மிங் சொன்னே இவனுக்கு வர ஆரம்பிச்சிட்டானுங்களே. இங்க பாருங்களேன் அந்த இவன் இப்போ கெவின், கெவினோ பெவினோ அதெல்லாம் தெரியாது, கீழே வந்து பேசுறான். ஓகே நல்ல ஒர்க்கு அப்படின்ட்டு. உங்க கோயாலடாய் நீங்க வாழ கடுப்பேத்துறீங்க, வந்து வந்து பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நல்ல ஒர்க்குப்பா, நல்ல ஃபைட்டிங் பண்றோம்ப்பா அப்படின்ட்டு. நீ வந்து பண்றா பண்ணாமலே வாயில வந்து பாத்தீங்கன்னா வட சுடுறான். ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலனா, நீ கேமராவை சேஞ்ச் பண்ணிப்பாரு, கேமரா பொசிஷனை சேஞ்ச் பண்ணா அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து உனக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க. ஏமா நீ ரொம்ப நல்லவம்மா, சத்தியமாமா ஏமா என் உயிரை வாங்குற, சரிம்மா எங்களுக்கு தெரியுமா நீ ரொம்ப அட்வைஸ் பண்ணுறமா. ஐ டோன்ட் லைக் அட்வைஸ், ஓகே பட் அட்வைஸ் லைக் மீ ஐ கான்ட் அவாய்ட் இட். சரி ஓடோடோடு சரி இப்போ வந்து அப்படிங்க போயிட்டு இங்கே வச்சு ஒரு கதவை ஓகே வச்சாச்சுங்களா. ஓ ஓ இப்போ வந்து இந்த லிவர் அழுத்தணும் போல இருக்குங்க, அழுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணுமா, அது வந்து இங்கே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அடைக்கணுமா. இது ஓட்டையை அடைக்கிறதுக்கு பொருள் வேணுமா, என்னடா இது ஓட்டையை அடைக்கிறதுக்கு பொருள்லாம், எந்த ஓட்டை எந்த பொருள் தெளிவாக சொல்லணும்ல. இந்த விஷயத்த சொல்ல மாட்டுறாங்க, மற்ற விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க. மற்றமே இங்கே பாருங்கள், இது நேராக ஓடு, கீழே குதிய, கீழே உச்சா செத்துருவேன், அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கீழே உச்சா செத்துருவேன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டை நானுங்க அடைக்கணும்னாங்க. ஆனால் என்ன ஓட்டை தெரியலையே, இங்கே தானே புது ஓட்டையாக இருக்கு, ஒரு வாழை இந்த ஓட்டைக்குள்ளே போகணுமோ அப்படி தான் நினைக்கிறேன். சரி வாங்க இந்த ஓட்டைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏண்டா இது அந்த வழியில் இன்றைக்கு நம்ம வந்து திரும்பி உள்ளே வந்துடுவோம். டே தம்பி நம்மளை வச்சு ரொம்ப காமெடி பண்ணுறாங்களா, நம்மளை வச்சு ரொம்ப காமெடி பண்ணுறாங்க, அங்கே தலையாட்டுறோம். ஆமாம் தம்பி ஆமாம் தம்பி அப்படின்ட்டு. சரி ஓகே சீக்கிரமாக வந்து ஏதோ பொருள்னாங்கே ஓட்டன்னாங்கே ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை ஏதோ பறந்து போகணுமா, ஆமையை மாதிரி பறக்கணுமா, அங்கே ஓட்டை மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது ஓட்டை இல்லைங்க, அது பிளாக்கில் தான் இருக்குது. பட் என்ன பண்ணோம், ஏதோ பொருள்னாங்களே, எனக்கு ஏதோ கண்ணில் சிக்கலையேங்க எனக்கு. ஒருவேளை இந்த கல்லாக இருக்குமா, இருக்க வாய்ப்பு இருக்குது. யாரு இவன், யாரு இவன் கல்லை தூக்கி போகிறானே, மூஞ்சி பார்க்க பள்ளி மாதிரி இருந்தாலும் ஆம்சு வச்சிருக்கானே. சீக்கிரம் சீக்கிரம் தம்பி தள்ளிட்டு அப்படியே போட, ஏதோ ஒரு ஓட்டை இருக்கான், என்ன ஓட்டை மட்டும் கண்டுபிடிச்சி விட்றா. உனக்கு நான் வந்து லாலிபாப் வாங்கி தரேன் தம்பி, லாலிபாப் ஓகே. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் சொல்லி, சாக்லேட்னா சாக்லேட்டு, வெண்ணிலானா வெண்ணிலா, ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி ஓகே. ஏங்க இதான் ஓட்டை பரவாயில்லையா, எப்படியா கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், இது இப்போ தான் ப்ரோப்ளர் மைண்டு. டேய் ஏதோ ஃப்ளூக்கில் போயிட்டு என்னென்ன சொல்கிறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி உடனே நண்பர்களை பார்த்துக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இப்போ மேலே வந்து ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கணுமா, ஏன்னா வந்து நம்ம செக் பண்ணாமல் விட்டோம்னா வந்து கவுண்டர் அட்டாக் போட்டு நம்ம மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா பேத்துருவானா. யார் இவன், ஏண்டா சூனா பானாக்கு கவுண்டர் அட்டாக்கு, போங்கடா கிட்டு ஏ இத்தனை பேர் வர்றாங்க, ஏடே இருக்கடா தம்பி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறா ரெஸ்ட்டு. ஏங்க ஆமாங்க கவுண்டர் அட்டாக் கொடுத்துருவாங்க. டேடே நான் ஒருத்தர் பெண்ணா மாறிட்டேனே, மாற தம்பி அந்த காட்டு மிரண்டைய மாடு, இவனை வச்சு பணி பண்ணான், குத்து ஒரு குத்து, இவனுக்கு ஒரு குத்து, ஒரு குத்தில் காலியாகிறவானுங்களே, பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு ஏலியன் கைவன். சீரம் சீரம் ஓகே, ஆனால் அடிக்கிறதுக்கு லேட் பண்ணுறான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் இவனுங்க அடிச்சு போட்டாச்சுன்னு சொல்லலான்னு பார்த்தா முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே இப்போ வந்து இவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு, இங்கே எதுவும் ரூம் இருக்குது, ஆனால் இந்த ரூம்குள்ளே ஒன்றும் இல்லையேங்க, ஒரு வேளை பறக்கணுமா. சரி இது போத்தாலும் தான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த ரூம்குள்ளே ஒன்றுமே இல்லை, ரெண்டு பானையை வச்சு ஏமாற்றிட்டானுங்க. இதுக்கான என்ன உடைக்க வச்சிங்க, நீங்கள் நல்லா வருவீங்களா தம்பிங்களா, யூ வில் சக்ஸஸ் இன் லைஃப்லா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இல்யூஷன்ஸ் இருக்கான். ஸோ இந்த இல்யூஷன்ஸ் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஓப்பன் ஆகுது, சன்லைட் வருது. சன்லைட் வந்தால் ஓ ஓ ஏங்க இங்கே பாருங்கள் இப்போ ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது வந்து இல்யூஷனுங்க, அதாவது வந்து பொய்யான ஒரு பாதை. இப்போ சன்லைட் பட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த ப்ளூ கலரான போகாமல் தப்பிக்கணும். ஏய் ஓகே ரைட்டு ஓகே இப்போ தான் புரியுது. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் நிறைய இல்யூஷன்ஸ் வருமா, அப்புறம் வந்து இந்தமாரி இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சேவாம். ஓகே சேவ் பண்ணிக்கலாம், எஸ் ஐ வாண்ட் சேவ். ஓகே இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பாதையை வந்து பார்த்தீங்கன்னா தொடரலாம், பரவாயில்லங்க, ஆனால் இந்த கேம் செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்லாம் அன்லாக் பண்ண தவிர, இப்போது ஆக்சுவலி இன்னும் 10 ஏலியன் வந்து நம்ம இதில் தான் இருக்கும், நம்ம எப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆனால் டைம் வரும், இப்போது மாற்றிக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டைம் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஏலியன் வந்து பிடிச்சிருக்கோ அதுவாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே இப்போ வந்து நேரம் போவோம். நேரம் அது குதிரை உக்காந்துன்னு இருக்குது, என்னடா தெரியலனா பேயெலாம் பறக்குது, எங்கே வானத்தில் பாருங்களேன் பேய் சுற்றிக்கிட்டு இருக்கு, என்னடா அது. ஓகே உமாங்க ஸ்டோர் சுட் பி ஸ்ட்ராங், ஏண்டா நீ தான் உமாங்க ஸ்டோர் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டல, தெரியாது எனக்கு, திருப்பி வந்து அங்கே ஒரு கல் இருக்குது உமாங்க ஸ்டோர் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துக்கோ அப்படின்ட்டு, தெரியாது எங்களுக்கு, மறுபடியும் சொல்கிறேன் நீ, திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ. ஓகே இப்போ ஏன் என்ன மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து வாடா தம்பி,
யாரு இவன் யாரு இவன் கல்லை தூக்கி போறானே. அவன் எங்க கூட்டு போறது? இத இங்கயா? இல்லையே, எங்க ஏதோ பாதை இருக்கிற மாதிரி இல்லையே. சரி, எங்க ஒரு கீழே தள்ளி நினைக்கிறேன். எனக்கு கீழே தள்ளி விடுவான். புறா தம்பி, கேட்ச் இட், கேட்ச் இட். ஒய் யூ நாட் கேட்ச் இட்? ஆ, கேட்ச் கேட்ச் கேட்ச். புடிச்சியா? ஓகே. ஏங்க புரிய மாட்டாங்க. ஆ, பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான். இப்போ வந்து வாங்க அப்படி கீழே தள்ளி விடுமே. ஆனால் இங்க இருக்குங்க, இங்க இருக்குங்க. எப்போ ஒரு வேலையை பார்த்தாச்சு. ஸோ இதை வச்சுட்டோன்னே என்ன ஆகுதுன்னா வந்து, என்னங்க அடிப்பாதெல்லாம் உடஞ்சி மேலே வருது. ஓ, அப்படியா, புரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபேக்கான பார்ட்ஸ் இருக்குது. நீ சன்லைட்டை கொண்டு வரணும் அப்படின்னா வந்து இங்கே ஒரு லிவர் இருக்கு, அதை அழுத்தி விடணுமா? ஓகே, புரிஞ்சிருச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வேர் இஸ் லிவர்? எங்கே இருக்காங்க லிவர்? இப்போ நம்ம அந்த பாதையில் போனேன்னு வச்சோங்களேன், அதில் எது வந்து ரியலு எது ஃபேக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டை வந்து வந்து பார்த்திங்கன்னா வர வச்சிடணும். அதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். அப்புறமா தான் வந்து நம்ம வந்து பாதையில் போனோம். பட் அந்த லிவர் எங்கே இருக்கு? லிவரு தம்பி, லிவரு. ஆ, இதான் லிவரு. டே, அழுத்துறா. ஏ, என்ன இது, அழுத்த முடியல. சம்திங் எவனோ வந்து எதிர்கட்சிக்காரன் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நல்லா ஆடுறோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரன் ஏதோ ஒரு செயல் பண்ணிட்டு போயிட்டான். ஏன்டா தம்பி, ஒய் யூ டூ லைக் திஸ் ஒருத்தன் நல்லா ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. எங்கள் என்னங்க பண்ணுறது, உடல் ஏழையை மாற்றி ஏதோ பண்ணுமா அப்படிதான் நினைக்கிறேன். விடிஜி குறி வச்சா தப்பாகுது, ஏழையை மாற்றிய அப்படி சுற்ற வேண்டியதான். சரி, அழுத்து 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 அழுத்து. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வர வச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்து அந்த இடத்த விட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணி போனோம். ஓகே, இன்னும் இத்தனை ஃபேக் பார்த்தா, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, கரெக்டாக 5 தான் கரெக்டான பார்த்து. இப்போ கரெக்டாக 5 நோக்கி போனோமா? யூ ரியலி கிரேட் மேன்ரா. ஓகே, 1, 2, 2, 2, 2. ஐயோ ஐயோ, அது தம்பி. சரி விடுங்க, ஏதோ ஒன்று யூஎஃப் மாதிரி சுற்றலாம் பார்த்தீங்களா, அதே அது காமிச்சல. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றணும். பம்ப் அடியா, பம்பு பம்பு பம்ப் அடிச்சு விடு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சன்லைட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பாதை மாறுமா இல்லை அதே பாதை தானா டவுட்டாக இருக்குது, இருங்க செக் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4 கரெக்டாக அதே தாங்க, அதே பேட்டர்னில் தான் இருக்குது. சரி, இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்குமா என்ன, வாங்க போகலாம். ஓகே, 1, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஜம்ப்பு. ஓகே, 2, ஒரே அசிங்கமாக போச்சு குமார். லெஃப்ட்டில் குதிக்க பார்த்தா அசிங்கமாயிடுச்சுடியா. இனிமேல் ஊருக்குள்ளே வேணா சரி, நம்ம வேணா என்ன என்னடா நீங்க, சரி பார்த்து குதிக்கிறா. இப்போ இப்பயாவது குச்சி மானத்தை காப்பாத்துறா, அமேதுல பாகுபலி. ஐயோ, பாதம் வந்து போச்சு எனக்கு, என்னடா இது, எனக்கு வந்த சோதனை. சரி வாங்க, நம்ம அப்படியே போவோம். ஓகே, ஆண்டவா. சரி விடுங்க, இப்போ இப்போ நான் எப்படி போறேன்றதை மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ ஒன்று வந்துச்சுங்களா, இப்போ பாருங்க. ஸோ நம்பர் 1. ஓகே, இப்போ ஐயோ அதுக்குள்ளே பாதையை மறந்து போச்சு. சரி, இருங்க இருங்க, என்னோட ஞாபக சக்தி வச்சு நான் போகிறேன், மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே எதாச்சும் போவோமே. அப்போ வந்தாச்சு. யோ அப்பா, ஒரு வழியாக வீட்டேஜி பறந்து சென்று விட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. என்னடா இது, முட்டுச்சந்துக்கு வந்துருக்கோம். ஹலோ, எஸ்கூசுமி, யாராச்சும் இருக்கீங்களா? என்னது இங்கே வந்து ஒரு ஏங்க கேனன் போல்ட்டு இதுங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்க, அந்த கேனன் போல்ட் வந்து ஈஸியாக பறந்து போயிடுவான். பட் நம்மளுக்கு இன்னும் கேனன் போல்ட் வந்து எப்படி நம்ம அதை கரெக்டாக இப்போ கொண்டு வந்து தெரில. சரி விடுங்க, நம்ம இது வச்சு போகலாம் போல இருக்கே. சரி, ஓகே, என்னடா பண்ணுறது இப்போ நான் பவரு. டே, வாங்கடா அது, நான் இப்படி இப்படி போனாலே வந்து சேர்ந்துட்டேன். இதுக்கு அதை பவர் நான் யூஸ் பண்ண போனாடா, போகடா இடியா டிக்ளோ. ஓகே, இதை அழுத்தி விட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து அப்படியே மேலே போவோம். டே டே, குச்சிடா குச்சிடா. ஓ, மேலே வருமா? ஓகே, அது திரும்ப போச்சு எனக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க வேண்டியதான். ஆ, ஓகே தம்பி, அடுத்த பாதை சீரோவா, குதிப்போம். ஏ ஐயோ, அது ஃபேக்குங்க, அது சன்லைட்டு. சன்லைட்டு, யூ ஆர் மை மூன் லைட்டு. ஓகே, டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சன்லைட் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு இது அழுத்தி விடலாமா? ஓகே, அழுத்தி விட்டாச்சு. இப்போ கீழே வந்துடுச்சுங்களா, இப்போ மறுபடியும் மேலே போகும். நம்ம வந்து அப்படி இங்கே நிந்துட வேண்டியதான். ஓகே, மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஆக்டிவேட் பண்ணி விட்டுலாம். இப்போ ஆக்டிவேட் இங்கே ஒரு லிவர் இருக்குங்க. அடாடா அடாடா, இதை பார்க்கலையே நான். ஓகே, இப்போ அதை அழுத்தி விட்டோன்னே இங்கே பாருங்க. ஃபேக் வாட்டர் அக்ராஸ் ஆல் த ரோடு, யூ ஆர் வாக்கிங் வித் மீ நவ், யூ ஆர் ப்ரோக்கன் வென் யூ க்ரை, தட் இஸ் ஒய் ஐ சி யூ க்ரை. ஓகே, அழுத்தி விட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய சன்லைட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃபேக் பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம பார்த்து நம்ம பாதையை வந்து பார்த்தோம்னா கலந்து போனோம். டே தம்பி, பார்த்துறா ப்ளீஸ், கோ சேஃப்டி. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தா டக்குனு ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஐயோ ஆண்டவா, குச்சரே, கிரேட். ஓகே, இப்போ எங்கே போகுது தெரியல. சரி சரி, அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஏதோ ஒரு பாதை வந்துன்னே, ஒரு பாதை வந்துச்சு. ஓகே, அடுத்த ஃபேக் பாத்,
அடுத்த ஃபேக் ஃபேக் ஃபேக். ஓகே இங்கே ஓகே அங்கே இருக்குது, நோட் பண்ணியாச்சு. இருங்க வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். பொறுத்தால் பூமி அழலாம், ஆசிரப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஜம்ப்பு, குதிரா கைப்புள்ள அவ்வளோதான் வந்தாச்சுங்க. சூப்பருங்க, வேற லெவலுங்க, வெறித்தனங்க. ஓகே வந்தாச்சுங்களா? இப்போ நம்ம வந்து எண்டிங் கண்டம் வந்தாச்சு. ஸோ இன்னொரு இது இருக்குது, பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து பார்ட் ஒன்று முடிச்சிக்கலாம். பார்ட் டூ வேணும் அப்படின்னா வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்ட் வேணும்னா கமெண்ட்டில் வந்து வி ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேங்க. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்துக்கலாம், பார்ட் ஒன்று முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் வேண்டனி அவுட் ஆகணும். ஓகே பாய் 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 பாய். மறக்காமல் வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் பாய்.